21 நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது அதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள அதன் பின்னணியில் இருக்கும் வேதாகம நாட்டின் பண்பாடு, பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை பற்றி அறிந்து கொள்ளும் போது வேதாகமத்தை இன்னும் நல்ல முறையில் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அவர்களின் குடியிருப்பு, உணவு, உடை, அணிகலன்கள், தொழில், கல்வி, திருமணம், குடும்ப வாழ்க்கை, அரசாங்கம், யூத சமுதாயம் மற்றும் அவர்களின் பண்டிகைகள் பற்றி ஒவ்வொரு எபிசோடிலும் நாம் பார்க்கலாம். இந்த வேதாகம வாழ்க்கை முறைகள் என்கிற புதிய தொடரில் எபிசோட் 1 இந்த மக்களின் குடியிருப்புகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். குடியிருப்புகளில் முதலில் கூடாரங்கள் பற்றி பார்க்கலாம். ஆதாளின் மகன் யாபால் கூடாரங்களில் குடியிருந்தவர்களில் ஆதி தகப்பன் என்று ஆதியாகமம் 4:20 பார்க்கின்றோம். நோவா திராட்சரசம் குடித்து வெறித்து தன் கூடாரத்தில் ஆடை விலகி படுத்திருந்தார் என்று ஆதியாகமம் 9:21 பார்க்கின்றோம். ஆபிரகாம் வெயில் நேரத்தில் கூடார வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 18:1 பார்க்கின்றோம். இப்படி ஆதி காலத்தில் இருந்து கூடாரமே மக்களின் குடியிருப்பாக இருந்தது. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு கூடாரங்களில் குடியிருந்தார். ஈசாக்கு அங்கிருந்து புறப்பட்டு போய் கோராரின் பள்ளத்தாக்கிலே நகரத்துக்கு முன்பாக தன் கூடாரத்தை போட்டு குடியிருந்தார் என்று ஆதியாகமம் 26:17 பார்க்கின்றோம். யாக்கோபு 16 இருந்து வந்து நகரத்துக்கு முன்பாக கூடாரம் போட்டார் என்று ஆதியாகமம் 33:18 பார்க்கின்றோம். இப்படி ஆதி முன்னோர்கள் அனைவரும் கூடாரங்களில்தான் குடியிருந்தார்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே வாழ்ந்தார் என்று எபிரேயர் 11:9 சொல்கின்றதல்லவா? அவர்கள் நாடோடிகளாக இருந்தார்கள். நிலையான குடியிருப்பு அவர்களுக்கு இல்லை. இஸ்ரேல் மக்களும் 40 வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கூடாரங்களில்தான் குடியிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த கூடாரங்களை எப்படி செய்வார்கள் தெரியுமா? ஆடு மற்றும் ஒட்டகத்தின் ரோமத்தினால் இந்த கூடாரங்களை செய்வார்கள். ரோமத்தை கயிறுகளாக முறுக்கி பின்னுவார்கள். பின்னிய பகுதிகளை ஒன்றோடொன்று இணைப்பார்கள். அவை மலையில் நனைந்து வெயிலில் காய்ந்து நீர் ஒழுகாத வண்ணம் உறுதிப்படும். 2 பகுதிகளாக இந்த கூடாரத்தை அமைப்பார்கள். முதலாவது புழக்கத்திற்கான பகுதி, 2 பகுதி சமையலறையாகவும் பெண்கள் தங்கும் பகுதியாகவும் விளங்கும். ஒரு தடியை குறுக்காக வைத்து அதன் மேல் கம்பளியை தொங்கவிட்டு இந்த 2 பகுதிகளையும் பிரித்து விடுவார்கள். இந்த வகையில் ஒரு கூடாரத்தை 3 அல்லது 4 பகுதிகளாகவும் எளிதில் விரிவுபடுத்தலாம். அவர்களது பொருளாதார நிலையையும் குடும்பத்தின் எண்ணிக்கையையும் பொறுத்து கூடாரம் விரிவாக்கப்படும். கூடாரத்தின் சமையலறை பகுதியில் பெண்கள் இருப்பதால் வெளியாட்கள் வரும்போது அவர்களை காண முடியாது. ஆனால் முன்னறையில் பேசும் பேச்சுக்களை எளிதில் கேட்க முடியும். அந்தபடிதான் தேவதூதர்களும் ஆபிரகாமும் பேசியதை சாரால் ஒட்டு கேட்டால் என்று ஆதியாகமம் 18:10-15 பார்க்கின்றோம். சாய்ந்து அமர்வதற்கான வட்ட வடிவ திண்டுகளையும் தலையணைகளையும் மற்றும் மெத்தைகளையும் கூடாரத்தில் காண முடியும். இரவு நேரங்களில் உறங்குவதற்கும் இவற்றையே பயன்படுத்துவார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூடாரங்கள் செய்வது ஒரு மேன்மையான தொழிலாக கருதப்பட்டது. கம்பளி போர்வைகள், தடிகள் போன்ற கம்பங்கள், முளைக்குச்சிகள், கட்டுவதற்கான நாற்கயிறு ஆகியவைகள் செய்வதும் இந்த தொழிலில் அடங்கும். பாலஸ்தீன நாட்டின் வெப்பநிலைக்கு இந்த கூடாரங்கள் ஒரு பொருத்தமான உறைவிடம். கோடை காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெதுவெதுப்பாகவும் தங்குவதற்கு இவை வசதியாக இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் இந்த கூடார தொழிலை செய்யும் திறன் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வீடுகள் பற்றி பார்க்கலாம். இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்திற்கு வந்து சேர்ந்த பின்பு அவர்கள் குடியிருக்க வீடுகளை கட்டினார்கள். நாடோடிகளாக இருந்த அவர்களின் வாழ்க்கை முறை மாறி ஒரு இடத்தில் நிலையாக தங்க ஆரம்பித்தார்கள். விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டார்கள். எனவே கூடாரங்கள் வீடுகளாக மாறின. நம் ஊர் பகுதிகளில் கிராமங்களில் இருக்கும் வீடுகளைப் போல பாலஸ்தீனத்திலும் சாதாரணமாக 1 அறை வீடுகளை காண முடியும். இந்த 1 அறையே அவர்களின் தங்கும் அறையாகவும் சமையல் அறையாகவும் படுக்கை அறையாகவும் ஏன் கால்நடைகளின் கொட்டமாகவும் பயன்படும். பாவித் எனும் எபிரேய சொல் வீடு என்பதை குறிக்கும். பாதுகாப்பிடம், புகலிடம், அடைக்கலம் என்பதே இந்த சொல்லின் அர்த்தம். பகல் முழுவதும் வெளியில் வேலை செய்யும் மக்கள் இரவில் தங்குவதற்கு மட்டுமே வீட்டிற்கு வருவார்கள். இந்த 1 அறை வீட்டில் உயரமான பகுதியாக திண்ணை ஒன்று இருக்கும். அவர்கள் உட்காருவது, சாப்பிடுவது, தூங்குவது எல்லாமே இந்த திண்ணையில்தான்.
சமத்தளமான பகுதியில் இரவில் கால்நடைகள் கட்டப்படும். வீட்டின் மூளைப்பகுதி சமையல் அறையாக பயன்படுத்தப்படும். சில வீடுகளின் முன்பகுதியில் திறந்த வெளி இருக்கும். சில வீடுகளின் உள்ளேயே கிணறு இருக்கும். இந்த திறந்த வெளி பகுதியில் கால்நடைகள் கட்டி வைக்கப்படும். அங்கு அருகில் உள்ள சத்திரத்தில் பல அறைகளும் சுற்றுச்சுவரும் உள்ளே காலியிடமும் இருக்கும். அந்த இடத்தில் ஒட்டகங்களும் மற்ற மிருகங்களும் அவற்றை நடத்துபவர்களும் அங்கே தங்குவார்கள். கால்நடைகளின் உரிமையாளர்கள் சத்திரத்தின் உள்ளறையிலே தங்குவார்கள். இப்படிப்பட்ட சத்திரத்தின் உள்ளே திறந்த வெளி பகுதியில்தான் யோசேப்பும் மரியாளும் தங்கியிருப்பார்கள். அவர்களுக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்காததால் அவர்கள் இந்த கால்நடைகளை கட்டி வைக்கும் ஒரு அறை வீட்டில்தான் தங்கியிருப்பார்கள். மரியாள் இயேசுவை பெற்று துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினால் என்று லூக்கா 2:7 பார்க்கின்றோம். பொதுவாக வீடு மண்ணினாலும் மண்ணாலான செங்கல்லினாலும் கட்டப்பட்டன. செங்கற்களை சுடாமல் சூரிய ஒளியிலேயே காய வைப்பார்கள். தரையை நன்றாக அழுத்தி சமப்படுத்தி சிறிது வலுவழுப்பாக செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கூரைகள் பற்றி பார்க்கலாம். ஒரு சுவர் தொடங்கி மறுசுவர் வரை உத்திரங்களை அடுக்கி வைப்பார்கள். உத்திரங்களுக்கு இடையே காணப்படும் இடைவெளியை நாணல் அல்லது கோரை கொண்டு நிரப்புவார்கள். களிமண்ணையும் சிறு கற்களையும் குழைத்து அதன் மேலே பூசுவார்கள். அதற்கு பின் சுண்ணாம்பு சாந்து கொண்டு நன்றாக மெழுகுவார்கள். சூரிய ஒளி அதன் மேல் பட்டு வெப்பத்தினால் அங்கு வெடிப்புகள் உண்டாகும். மழைக்காலத்தில் அதன் வழியாக மழை நீர் உட்புகுந்து கூரை நன்றாக நனைந்துவிடும். இருந்தாலும் நீர் உடனே ஒழுகாது. மழை நின்று வெகு நேரமானாலும் நீர் சொட்டிக்கொண்டே இருக்கும். இது சண்டைக்காரிக்கு உவமையாக நீதிமொழிகளில் அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி என்று நீதிமொழிகள் 27:15 பார்க்கின்றோம். சண்டைக்காரி சண்டையை சட்டென்று நிறுத்தாமல் தொடர்ந்து நச்சரிப்பால் முறுமுறுப்பால். கிறிஸ்தவர்கள் இப்படி நிதானத்தை இழக்கக்கூடாது. ஒருவேளை அதை இழந்து போனால் விரைவில் நிதானத்திற்கு வந்துவிட வேண்டும். வீட்டின் கூரை கால்நடை தீவனம் வைக்கும் இடமாகவும் பயன்படும். தொழுகை மற்றும் ஜெபம் செய்யும் இடமாகவும் அறிவிப்புகள் செய்யும் இடமாகவும் அது பயன்படும். இதுவே நீங்கள் அறைகளிலே காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும் என்று லூக்கா 12:3 குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக வீட்டை அழகுபடுத்துதல் பற்றி பார்க்கலாம். ஏழைகளுடைய வீட்டில் பாய்களும் பணக்காரர்களுடைய வீடுகளில் கம்பளியும் விரிப்பதற்கு பயன்படுத்துவார்கள். அவை பகலிலே உட்கார்வதற்கும் இரவில் உறங்குவதற்கும் பயன்படும். மேலும் திண்டுகளை சாய்ந்து அமர்வதற்கும் படுத்துக்கொள்வதற்கு தலையணையாகவும் பயன்படுத்துவார்கள். பாத்திரங்கள் பொதுவாக களிமண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கும். உலோக பாத்திரங்களை மக்கள் உபயோகிப்பது அரிதுதான். கடைசியாக வீட்டுக்கு வெளிச்சம் விளக்கு பற்றி பார்க்கலாம். களிமண்ணால் செய்யப்பட்ட தட்டு போன்ற அகல் விளக்கில் ஒலிவ எண்ணெயை ஊற்றி திரியை பற்ற வைத்து விளக்கை குறிப்பிட்ட ஓரிடத்தில் வைப்பார்கள். ஆனால் செல்வந்தர்கள் பணக்காரர்கள் வீட்டில் பித்தளை விளக்கை பயன்படுத்துவார்கள். அது ஒரு தண்டின் மேல் வைக்கப்படும். சில தண்டுகள் அலங்காரமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த விளக்கு தங்க தண்டுகளால் ஆனது. மிகவும் வேலைப்பாடுகள் நிறைந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் தத்ரூப காட்சிகளை கொண்ட அதை பற்றிய விளக்கமான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளலாம். விளக்கு தண்டு இல்லாத வீடுகளில் ஒரு கூரையை தலைகீழாக கவிழ்த்து போட்டு அதன் மேல் விளக்கை வைப்பார்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று மத்தேயு 5:15 சொல்லப்பட்டுள்ளதல்லவா? விளக்கில் எண்ணெய் தீர்ந்துவிட்டால் திரி கருகி புகை வரும். அப்பொழுது திரியை தூண்டிவிட்டு திரியை விரல்களால் கசக்கி கரியை நீக்கி பிறகு எண்ணெய் ஊற்றி மறுபடியும் பற்ற வைப்பார்கள். நமது இரட்சகரின் கிருபையுள்ள செய்கையும் இவ்விதமாகவே வர்ணிக்கப்படுகின்றது. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பார் என்று ஏசாயா 42:3 பார்க்கின்றோம். அவர் உதவியற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர். விழுந்து போனவர்களை தூக்கி விடுகிறவரும் அவரே. வீடுகளில் பொதுவாக இரவு முழுவதும் விளக்கு எரியும். வெளிச்சம் ஜீவனுக்கும் உயிருக்கும் அடையாளம். தேவரீர், என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதம் 18:28 பார்க்கின்றோம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கின்றேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று யோவான் 8:12 பார்க்கின்றோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று யோவான் 1:4 பார்க்கின்றோம். ஒளி எங்கே உண்டோ அங்கே ஜீவன் உண்டு. இயேசு நமக்குள் இருந்தால் நம் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்.
இதுவே வேதாகம நாட்டு மக்கள் வாழ்ந்த குடியிருப்புகள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.